ஹலோ கைஸ் வெல்கம் டு பியூட்டி மேசின் தமிழ். நம்ம சேனலில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தேவையான பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ் அண்ட் ஃபேஷன் டிப்ஸையும் கொடுத்துக்கிட்டு வர்றோம். இப்போ தான் நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களாந்தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆன் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். தென் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி எப்பவுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ மீ தேர் அண்ட் யூ கேன் ஸ்டே கனெக்ட் வித் மீ. அதிகமான உடல் எடை இருக்கிறவங்க எப்படியாவது அவங்களது உடல் எடையை குறைக்க வேணுமென்றதுக்காக பல முயற்சிகள் எடுப்பாங்க. ரொம்ப கடுமையாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் சிலருக்கு அதனால் எந்த மாற்றமும் நடக்கிறதில்லை. அதற்கான காரணம் அவங்க பண்ணுற சில தவறுகள் தான். எந்த மாதிரியான தவறுகளை அவங்க கடைபிடிக்கிறதால அவங்களோட உடல் எடை அதிகரிக்கிறதுன்னு சொல்லித்தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த தவறுகளை நீங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தால் தயவு செய்து மாற்றிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 6, மோ ஸ்லீப். பலருக்கு இருக்கிற கட்ட பழக்கம் மார்னிங்கில் ஏர்லியாக எழுமினாலும் டைமை பார்த்துட்டு மறுபடி தூங்குறது. அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் சொல்லவே தேவையில்ல. நீங்கள் அந்த மாதிரி தூங்குறதால உங்கள் உடலில் அதிகப்படியான கொழுப்புகள் படிகிற மட்டும் இல்லாமல் 10 மணி நேரத்துக்கு மேலே தூங்கினா உங்கள் உடல் சோர்வடையும். ஸோ ஆகக்கூடியது 8 மணி நேரத்துக்கு மேலே தூங்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்பர் 5, அவாய்டிங் ஃபுட். ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஒர்க் போகிறவங்க மார்னிங்கில் சாப்பிட டைம் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டை அவாய்ட் பண்ணிடுறாங்க. சிலர் டயட்டுன்ற பேரில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே இல்லை. நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்ற கலோரிஸை பேஸ் பண்ணி தான் வெயிட் கெயின் ஆகும். மார்னிங்கில் 600 கலோரிஸ் எடுத்துக்க வேண்டியது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் மார்னிங் கலோரிஸுக்கு ஏற்ற மாதிரி ஆப்பிள், எக் அண்டு கட்டாயம் சாப்பிட வேணும். அப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது உங்களோட வெயிட் ரிடியூஸ் ஆகாது, கெயின் ஆகும். ஸோ டோன்ட் அவாய்ட் பிரேக்ஃபாஸ்ட். நம்பர் 4, சிட்டிங் ஃபார் டூ லாங். இப்போ இருக்கிற கொரோனா சுச்சுவேஷனால் பல பேர் வீட்டில் ஒரே இடத்துல இருந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணுறவங்களும் சரி பண்ணாதவங்களும் சரி, ஒரே இடத்துல அதிக நேரம் இருக்கும்போது கொழுப்புகள் உங்கள் உடலில் படிய ஆரம்பிக்கும். ஒரே இடத்துல இருந்து ஃபோன் பார்க்குறது, ஒரே இடத்துல இருந்தபடியே தூங்குறது, இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க ப்ளீஸ் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. நம்பர் 3, ஃப்ரீக்வெண்ட் செக் வெயிட். பலருக்கு இருக்கிற ஒரு பழக்கம் அடிக்கடி வெயிட்டை செக் பண்ணுறது. நீங்கள் உடல் எடையை குறைக்க என்னதான் முயற்சி எடுத்தாலும் அதற்குரிய பலன் உடனே கிடைக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் டெய்லி வெயிட்டை செக் பண்ணுறதால உங்கள் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உடல் எடையை அடிக்கடி செக் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்பர் 2, ஷாப்பிங் லிஸ்ட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபுட் வாங்க ஷாப்பிங் போக போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான ஹெல்த்தியான ஃபுட்டை லிஸ்ட் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு தேவையான பணத்தை மட்டும் கொண்டு போங்க. கார்டை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் போதுமான அளவு பணத்தை மட்டும் வச்சுருந்தா தேவையில்லாத உடல் எடையை அதிகரிக்கிற அன்ஹெல்த்தி ஃபுட்டை வாங்க மாட்டீங்க. நம்பர் 1, மோர் ஈட்டிங் சுகர் ஃபுட். வெயிட் கெயின் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே இந்த சுகர் தான். அதிகமான சுகர் ஃபுட்டு சாப்பிட்ற பர்சனாக நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வெயிட்டை ரிடியூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமலும் டயட் பண்ணாமலும் வெயிட்டை ரிடியூஸ் பண்ணணுமெண்டா சுகர் அண்ட் ஆயிலி ஃபுட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெயிட்டை ரிடியூஸ் பண்ண முடியும். நான் மேலே சொன்ன 6 ஹேபிட்டில் நீங்கள் ஏதாச்சும் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தால் மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுமென்னு காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.